ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் ரியல்மி T110 இந்த TWS இயர்பட்ஸோட ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்டாக பார்க்க போகிறோம். இப்போ T110க்கும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. புதுசாக வந்து ஒரு பால் பச்சை கலர் வந்து இருக்கும், அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வெர்ஷன் கொண்டு வந்திருக்காங்க, அண்ட் பேட்டரியில் ப்ளே டைம் ஹவர்ஸில் எக்ஸ்ட்ரா ஒரு 10 hours வருது. ஸோ T100ல 28 hours வரும், பட் T110 இயர்பட்ஸில் 38 hours வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதோட ப்ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஆடியோ ப்ராசஸிங் ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா டிஜிட்டலி ப்ராசஸ்டு ஆடியோவா இருக்கும். ஓவரால் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸே நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கும். ஸோ வோக்கல்ஸோட கிளாரிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக வந்து இருக்கு, அண்ட் பேக்ரவுண்ட்ல வர பேஸ் எஃபெக்ட்ஸ் ஒன்னொன்னு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அந்த பேஸ் எஃபெக்ட்ஸ் அந்த பீட் எஃபெக்ட்லாம் வந்துட்டு போறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் பிளஸ் இதோட ஃபுல் ஆடியோ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இதுவும் வந்து சிமிலர் டு அந்த ஒரு இமோசிவ் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம், ஆனால் ரொம்ப இமோசிவ் கிடையாது. அண்ட் மெயினாக நீங்கள் ஒரு 60% வால்யூமில் கேட்கும் போதும் பேஸ் எஃபெக்ட்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் பேக்ரவுண்டில் வர குட்டி குட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் மியூசிக் செப்பரேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மெயினாக வந்து அந்த 60% வால்யூமில் கேட்கும் போது கூட உங்களுக்கு சின்ன சின்ன சவுண்ட்ஸ் வந்துட்டு போகிறது எல்லாமே உங்களால் உணர முடியும். அண்ட் ஸ்டுடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மியூசிக் வர்றது, ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி மியூசிக் பேன் பண்ணுறது எல்லாமே உங்களால் நல்லா உணர முடியும். அந்தளவுக்கு மியூசிக்கோட நீங்கள் கனெக்ட் ஆக முடியும் இந்த ரியல்மி T110 இயர்பட்ஸ் மூலிமா. அண்ட் அதுக்கடுத்தபடியாக இப்போ இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ காலிங் வைஸ் இன்டோரில் நீங்கள் வித் ஃபேன் ஆர் வித்தவுட் ஃபேன் நாய்ஸ்லாம் பேசும்போதும் ஸோ உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி அண்ட் வால்யூம் லெவல் ரொம்பவே நல்லா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்கும், நல்லா சூப்பராக கால் பேச முடியும். அண்ட் அவுடோர் வைஸ் பார்க்கும்போது இன்டோரில் என்ன ஒரு வால்யூம் லெவல் இருந்ததோ அதே வால்யூம் அண்ட் கிளாரிட்டி ஆல்மோஸ்ட் அவுட்டோர்லேயும் இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு மெயின் ரோட் சைட்லேருந்தான் வந்து கால் பேசினேன். ஸோ மெயின் ரோட் சைடில் இருக்கிற அந்த வண்டி மூமெண்ட், ஹார்ன் நாய்ஸ் இதெல்லாம் கிச் கிச்சன் கேட்க தான் வந்து செய்யும். ஸோ அவுட்டோருக்கான கால் சாம்பிள் வேணால் இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள். இப்ப ஆனா என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல்ல இப்ப ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியாது, மூவிங்ல இருந்ததுக்கும் ஒரு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கும். இப்ப வந்து கொஞ்சம் நாய்ஸ் வந்து மினிமைஸ் ஆயிருக்குல்ல, சோ இன்னும் கொஞ்சம் ஹார்ன் நாய்ஸ் கிடையாது, ஹார்ன் நாய்ஸ் மட்டும் கிடையாது, ஆனால இந்த ஆன் சவுண்ட்ஸ்லாம் இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதான் இப்ப நான் பேசுறது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா கேக்குது. ஆமா கரெக்ட். சரி, அதே மாதிரி இப்போ பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் வருதுல, இப்ப அந்த நாய்ஸ் இருக்கு ஒரு பக்கம், பேச ஆரம்பிச்ச உடனே பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து மினிமைஸ் ஆகுதா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சோ ஓவரலா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இப்ப ரொம்ப வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ற மாதிரி ஏதாவது தெரியுதா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எனக்கு தெரியல, அது ஒரு பாட்டுக்கு அது கேட்டுட்டேதான் இருக்கு. ஆனாலும் பேசுறது கேக்குது. உங்களுக்கு 6 hours கண்டிப்பா வந்து கிடைச்சிடும். அண்ட் 60% வால்யூம்ல வச்சு கேட்டீங்கன்னா 7 hours மேக்ஸிமம் கண்டிப்பா கிடைச்சிடும். அண்ட் டோட்டல் பிளே டைம் ஹவர்ஸ் பிராண்ட் வந்து 38 hours கிளைம் பண்ணிருக்காங்க. T100 கம்பேர் பண்ணும் போது 10 hours எக்ஸ்ட்ரா வருது. அண்ட் ஃபுல் பிளே டைம் ஹவர்ஸ் நான் வந்து ஃபுல்லா செக் பண்ணல, ஆனா அரௌண்ட் 30 hours to 35 அந்த ஒரு ரேஞ்சில் கண்டிப்பா வந்து வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸும் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பாக்டாக இருக்குது, அண்ட் ப்ளஸ் ஸ்டைலிஷாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர்பட்ஸும் ஸ்டெம் டைப் டிசைன் இயர்பட்ஸ், அதுவும் ஒன்று வந்து நல்ல ஒரு லைட் வெயிட்டில் தான் இருக்குது அண்ட் ஸ்டைலிஷாக வந்து இருக்குது டிசைன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பால் பச்சை கலர், உள்ளே வந்து கிரே கலர் வேரியண்ட்டில் இருக்கும். இது வந்து ஒரு டுவெல் டோன் டிசைன். அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு பிளாக் வித் எல்லோ அண்ட் ப்ளூ கலர் வேரியன்ஸ் இந்த ரியல்மி T10 இருக்குது. ஒயிட் கலர் வேரியண்ட் ஸ்டில் T100 தான் இருக்குது, T110 இயர்பட்ஸில் கிடையாது. அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வந்து ட்ராப் டெஸ்டிங்லாம் வந்து ஒரு சேர்லேருந்து கீழே விழுந்தாலும் சரி, இல்லை ஒரு டேபிள்லேருந்து தெரியாமல் விழுந்ததுனாலும் சரி, ஸோ சேர்லேருந்து விழும்போது கூட கேஸ் டோர் ஆக்சுவலாக ஓப்பன் ஆகி டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு. பட் ஒரு ரொம்ப ஒரு டேபிள்லேருந்து விழுந்துடும் போது கேஸ் டோர் ஓப்பன் ஆகி இயர்பட்ஸ்லாம் செதுடுச்சு. ஸோ கேஸ் நீங்கள் எப்போயாவது கீழே போட்டிங்கன்னா இயர்பட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப கீழே போடாத மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளஸ் அட் த சேம் டைம் கீழே விழுந்தாலும் ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ்லாம் எதுவும் ஆகலை. அண்ட் ஆஃப்டர் தட் இயர்பட்ஸ் நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு.
அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட வியரிங் கம்ஃபர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இந்த இயர்பட்ஸ் நல்ல ஒரு வியரிங் கம்ஃபர்ட்னஸ் இருக்கு. அண்ட் நான் நிறைய இயர்பட்ஸ் யூஸ் பண்ணதுல எனக்கு ரியல்மி T100 தான் எப்பவுமே வந்து ஒரு வியரிங் கம்ஃபர்ட்னஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் ரியல்மி T10ம் ஸோ சேம் லைக் ரியல்மி T100 அதே ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்து நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த இயர்பட்ஸ் லைட் வெயிட்டாக இருக்கனால நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் ஈவன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இயர்பட்ஸ் வியர் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இப்போ ஹெட்லாம் ஷேக் பண்ணும் போது கூட பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் எப்பவுமே வந்து காதுலேருந்து கீழே விடல. ஸோ அந்தளவுக்கு வியரிங் கம்ஃபர்ட்னஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் ஆக்டிவேட் பண்ண முடியும். அண்ட் இதில் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ டபுள் டேப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், டபுள் டேப் பண்ணால் ப்ளே பாஸ் பண்ணலாம். அண்ட் ரைட் இயர்பட்ஸில் ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் சாங், லெஃப்ட் இயர்பட்ல ட்ரிபிள் டைம் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் சாங். அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரைட் இயர்பட்ல லாங் டச் பண்ணும், லெஃப்ட் இயர்பட்ல லாங் டச் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் வைஸ் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 வருது. அண்ட் கனெக்ஷன் ரேஞ்சில் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. நான் வந்து அவுட்டோரில் வாக்கிங் போகும்போது சரி, பைக்கில் போகும்போது எப்பவுமே வந்து சாங்ஸ் விட்டு விட்டு கேட்குறது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் கூகுள் ஃபாஸ்ட்வேர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கூகுள் ஃபாஸ்ட்வேர் செட்டிங் யூஸ் பண்ணி கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் பார்க்க முடியும், இயர்பட்ஸை ரிங் பண்ண வைக்க முடியும். லாஸ்ட்டாக கனெக்ட் பண்ண லொக்கேஷன் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ் ஆப் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ கனெக்ஷன் வைஸ் ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் இருக்கும். அண்ட் ஆப் சப்போர்ட் ரியல்மி லிங்க் ஆப் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போயிட்டு டச் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கேம் மோட் எனேபிள் பண்ணலாம். அண்ட் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் பேட்டரி பர்சன்டேஜ் அதுலேயும் பார்த்துக்கலாம். அண்ட் ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க இயர்பட்ஸ் வந்து கேஸ்ல வைக்கணும், ஒரு இயர்பட்ஸ் வைக்கணும், அப்பதான் கேஸ் பேட்டரி காட்டும். எப்பலாம் நீங்க கேஸ் பேட்டரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஒரு இயர்பட்ஸ் கேஸ்ல வச்சு நீங்க கேஸ் பேட்டரி வந்து பாத்துக்கலாம். சோ ஃபைனலி இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே இந்த Realme T110 இயர்பட்ஸோட ப்ரோஸ் வந்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இதோட கான்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கானே வந்து ஆல்ரெடி Realme T100 இயர்பட்ஸ் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ அதுல என்ன இருந்ததோ அது அப்படியே தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக வந்து புதுசாக எதுவுமே வந்து அவங்க அப்கிரேட் பண்ணலன்னா வந்து சொல்லணும். ஸோ மெயினாக அந்த மாதிரி எந்த ஒரு அப்கிரேடும் பண்ணாததே ஒரு கான்ஸாக வச்சுக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தட் இதில் டுவல் கனெக்ஷன் சப்போர்ட் கிடையாது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா ஐஃபோன்ஸ்க்கு ஆப் சப்போர்ட் கிடையாது. அண்ட் அவுட்டோரில் காலிங் வைஸ் பார்க்கும்போது ஸோ ரொம்ப ஏர் நாய்ஸ்லாம் இருந்ததுன்னும் போது ஏர் நாய்ஸ் தான் ரொம்பவே நல்லா கேட்கும். அண்ட் ஓரளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு தான் பேச முடியும் நீங்கள் ஒரு ஸ்லோ ஸ்பீடில் போனால். பட் ரொம்ப ஃபுல் ஸ்பீடில் போய் நீங்கள் பேசுறது அதெல்லாம் வந்து ரொம்பவே டிஸ்டர்பிங்காக தான் இருக்கும். கால்ஸ் அந்தளவுக்கு பேச முடியாது மூவிங் டைமில் சொல்கிறோம். ஸோ மூவிங் டைமில் மட்டும் அந்த மாதிரி, பட் நின்று பேசும்போது அப்போ நீங்கள் பேசலாம், ஆனாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்க தான் செய்யும். ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த ரியல்மி T110 இயர்பட்ஸுக்கான ரிவ்யூ வித் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஆல்ரெடி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு ஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.